ஓடிடிக்களில் மர்மம் மற்றும் கிரைம் த்ரில்லர் திரைப்படங்களின் புகழ் அதிகரித்து வருகிறது இளைஞர்கள் இதுபோன்ற திரைப்படங்களையும் வெப் தொடர்களையும் பார்க்க விரும்புகிறார்கள் இந்த வரிசையில் சமீப காலமாக இதுபோன்ற படங்கள் அதிகளவில் வெளிவருகின்றன அற்புதமான கிரைம் த்ரில்லர் தொடரைப் பற்றி இந்த செய்தி குறிப்பில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க கொலை மர்மம் கிரைம் த்ரில்லர் போன்ற திரைப்படங்கள் மற்றும் தொடர்களை விரும்புவோருக்கு இந்த தொடர் பிடிக்கும் அதில் ஹீரோ இல்லை ஹீரோயின் சார்ந்த வெப் சீரீஸ் ஏழு அத்தியாயங்களில் அவர் ஒரு கொலை மர்மத்தை தீர்ப்பதைக் காணலாம் இந்த தொடரில் தென்னிந்திய டாப் ஹீரோயின் முக்கிய வேடத்தில் நடித்தார் இந்த பரபரப்பான தொடரின் பெயர் நவம்பர் ஸ்டோரி இந்த தொடரின் கதையை இந்திரா சுப்பிரமணியம் எழுதியுள்ளார் அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட எழுத்தாளர் ஒரு குற்ற சம்பவத்தில் சிக்கித் தவிக்கும் கதை இது மகள் தன் தந்தையின் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க எல்லா தடைகளையும் எதிர்கொள்கிறார் நவம்பர் ஸ்டோரி படத்தில் தமன்னா பாட்டியா முக்கிய வேடத்தில் நடித்தார் அனுராதா கணேசனை ஒரு நெறிமுறை ஹேக்கராக அவர் சித்தரித்திருப்பது அருமை தமன்னாவின் தந்தையாக ஜி எம் குமார் நடித்துள்ளார் ஒவ்வொரு அத்தியாயமும் நல்ல திரில்லை அளிக்கிறது அனுராதாவின் தந்தை அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் ஆனால் அந்த வீட்டில் ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டது அனுராதாவின் தந்தைதான் இந்த கொலையைச் செய்தார் என்று காவல்துறையும் அனைவரும் நம்புகிறார்கள் அனுராதா தனது தந்தையின் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க போராடுகிறார் அனுராதா தனது தந்தையின் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க அனைத்து தடைகளையும் திறம்பட எதிர்கொள்கிறார் ஒவ்வொரு புதிரும் அவிழ்க்கப்படுகிறது இந்த தொடரின் சஸ்பென்ஸ் மற்றும் திருப்பங்கள் பார்வையாளர்களை ஈர்க்கும் உங்களை கதையில் மூழ்க வைக்கிறது நவம்பர் ஸ்டோரி வெப் சீரிஸை டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம் இந்த தொடரின் படப்பிடிப்பு நவம்பர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தொடங்கியது ஆனால் கொரோனா தொற்றுநோய் காரணமாக படப்பிடிப்பை சிறிது நேரம் நிறுத்த வேண்டியிருந்தது அதன் பிறகு இது மே இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் வெளியிடப்பட்டது இது பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது